ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு இயற்கை வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சுதா. இன்னைக்கு உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் இந்த டாபிக்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கொலஸ்ட்ரால். ஸோ கொழுப்பு, ஸோ கொழுப்பு கொலஸ்ட்ரால் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் நிறைய பேர் இன்னைக்கு கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க. ஸோ கொலஸ்ட்ரால் பத்தி நீங்க ஒரு வீடியோ ஒரு கண்டென்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி ஒரு கிளாரிஃபிகேஷன், நிறைய பேர் கொழுப்பு சாப்பிடலாம் அப்படி சொல்கிறாங்க, நிறைய பேர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது சாப்பிடலாமா, நல்லதா நல்லா இல்லையா அப்படின்றது தான் இன்னைக்கான டிஸ்கஷனு. ஃபேட், ஃபேட் வந்து நல்ல கொழுப்பு. ஸோ நல்ல கொழுப்பு உங்களுக்கு உடலுக்கு தேவையா இல்லை அது கெடுதல் பண்ணுமா அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அடிப்படுது இல்லை, ஒரு கிச்சனில் இருக்க லேடிஸாக இருந்தாலும் சரி மென்னாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன காயங்கள் ஏற்படுற ஒரு சந்தர்ப்பம் எல்லாருக்குமே நடக்கும். இது ஒரு ஒரு வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருமே போய் உடனே ஒரு டாக்டர்கிட்ட ஒரு ட்ரீட் பண்ணுறதோ இல்லை உங்களை உங்களே வந்து ஆயின்மெண்ட் போட்டு அதெல்லாம் நீங்கள் கேர் பண்ணிக்கவே மாட்டீங்க. அதுதான் தானாக ஹீல் ஆகிற ஒரு ப்ராசஸ் நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் பாடியிலே அந்த ஹீலிங் சிஸ்டம் வந்து இருக்கும். அது எப்படி நடக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்மளோட நம்ம உடலில் சேகரிச்சிருக்கிற கொழுப்பு தான் நம்மளை காப்பாத்துது. ஸோ அப்போ அந்த கொழுப்பு எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாப்பிட்ற உண்ணும் உணவுல இருந்து தான் அந்த கொழுப்பும் நமக்கு கிடைக்குது. நீங்கள் வந்து நீங்கள் கொழுப்பே எடுக்காமல் அது ரொம்ப பயம், அது ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படி இப்படின்னு இன்னைக்கு நிறைய பரவலான ஒரு தவறான ஒரு புரிதல் வந்து எல்லார் மைண்ட்லேயும் ஓடிட்டே இருக்கு. ஸோ கொழுப்பு இல்லைன்னா நம்ம இல்லை, அது நீங்கள் ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபேட் இஸ் நீடட் ஃபார் யுவர் பாடி, அது நீங்கள் வந்து ஆணித்தரமாக நீங்கள் வந்து உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் கொழுப்பு இல்லை நம்மளோட எல்லா உடம்புல பாதி உறுப்புகளாகட்டும் இல்லை செயல்களாகட்டும் எல்லாமே கொழுப்பு சார்ந்து தான் இருக்குது. ஸோ அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இன்றைக்கி ஒரு கரு உருவதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கான நேச்சுரல் ஹீலிங் நடக்கிறதா இருந்தாலும் சரி, அது கொழுப்புனால் மட்டுமே நடக்குது. ஸோ இதில் நல்ல கொழுப்பு எது, கெட்ட கொழுப்பு எது, கொழுப்பு எதுலேருந்தெல்லாம் கிடைக்கும் அப்படின்றது தான் இன்றைக்கான டிஸ்கஷனை நம்ம பார்க்க போகிறோம். நல்ல கொழுப்பு வந்து தாவரங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய எல்லா தாவரங்கள், அதாவது நட்ஸு க்ரீன்ஸு இல்லை க்ரீன்ஸை விட மேக்சிமம் சீட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லா தாவரங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய வெஜிடேரியன் சார்ந்த பொருள்கள்லேருந்தெல்லாம் கிடைக்கக்கூடியது நல்ல கொழுப்பு. கெட்ட கொழுப்பு அப்படின்னு நம்ம ஆக்சுவலாக இந்த நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு அப்படின்னு வந்து கொழுப்பை வந்து குட் ஃபேட் பேட் ஃபேட் அப்படின்லாம் நம்ம டிஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாதிரி ஒரு டெர்மினாலஜியே சொல்லக்கூடாது. அதாவது நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு அப்படின்ற ஒரு டெர்மினாலஜியே கிடையாது. அதுக்கு பதிலாக வி ஹாவ் டு டெல் இட் இஸ் கால்ட் அஸ் ப்ரோட்டீன், இது ஒரு நல்ல ப்ரோட்டீன் இல்லை உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற ப்ரோட்டீன் அப்படின்னு தான் நம்ம வந்து அதை டிஃபைன் பண்ணோம். ஏன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா எல்டிஎல் ஹெச்டிஎல் ட்ரைக்ளிசரைட்ஸ் அப்படின்னு உங்களோட பிளட் வேல்யூவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்டிஎல் நத்திங் பட் லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் தான் அதுக்கு பேர். ஸோ ஹை டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன். ஸோ இந்த ஹெச்டிஎல் அப்படின்னா ஹை டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன், எல்டிஎல்னா லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன். அப்போ இதை வந்து கொழுப்பு கெட்ட கொழுப்பு நல்ல கொழுப்பு அப்படின்னு சொல்ல வேண்டியதுக்கான அவசியமே இல்லை. ஸோ எல்டிஎல் என்ன பண்ணும் நம்ம உடம்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ கேரியர் ஆஃப் யுவர் பாடி. அதாவது நீங்கள் சாப்பிட்ற எல்லா கொழுப்பு உணவுகளும் அது ஒரு மாதிரி வேக்சி சப்ஸ்டன்ஸாக தான் நம்ம பாடியில் நம்ம ரத்தத்தில் அப்படியே மிதந்து நிற்கும். ஸோ அதை யார் எடுத்துகிட்டு எல்லா ஆர்கன்ஸ்க்கும் கொண்டு போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்டிஎல் தான் பண்ணும். ஸோ இந்த எல்டிஎல் ஹை வேல்யூ ஆனாலே உடனே நீங்கள் வந்து பிளட்ல ஐயோ என்னோட எல்டிஎல் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான டேப்லெட் சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. பட் அது வந்து தவறான ஒரு இது, ஏன்னா எல்டிஎல் வந்து உங்களோட பாடியோட ஒரு டிரான்ஸ்போர்ட்டர். ஸோ அந்த எல்டிஎல் ஜாஸ்தியாக இருந்தாலே நீங்கள் நினச்சிக்கணும் உங்களோட டிரான்ஸ்போர்ட்டர் நல்ல வேலை செய்யுது. ஸோ அது ஸ்பீடாக கொண்டு போய் உங்கள் எல்லா ஆர்கனுக்கும் ரீச் பண்ணுற ஒரு ஒர்க்கை வந்து அது கரெக்டாக பண்ணுது அப்படின்னு தான் நீங்கள் வந்து அந்த ஒரு ஃபார்மேட்டில் தான் நீங்கள் அதை யோசிக்கணும். அதை தவிர வந்து உடனே எல்டிஎல் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ட்ரைக்ளிசரைட் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஹெச்டிஎல் கம்மியாக இருக்குது அப்படின்னு வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளோட பாடிக்கு ஒரு மினிமல் ஒரு அளவுகோல் வச்சுருக்காங்க இல்லையா, பிளட் வேல்யூவில் அந்த
அளவுகோலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொழுப்பு வந்து கண்டிப்பாக அதில் இருக்கணும். ஸோ அதுக்கு மினிமலாக போகாமல் மட்டும் தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் போனால் அந்த கொழுப்பை பேர்ன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்மளோட டே டு டே எக்ஸசைஸ்லேயே நீங்கள் வந்து அதை ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு பெரிய ஒரு விஷயமே இல்லை, அந்த கொழுப்பு ஹார்ட் அட்டாக் வந்துடும், அப்படி வந்துடும், இப்படி வந்துடும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஆல்மோஸ்ட் நீங்கள் அதை உங்களே நீங்கள் வந்து ஸ்ட்ரென்த்தியாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் உங்களோட டேவை வந்து கொண்டு போகணுனாலே உங்களுக்கு வந்து ஃபேட் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் உங்கள் பாடியில் இருக்கணும். ஸோ நீங்கள் சாப்பிட்றது எல்லாமே ஃபேட்டான உணவுகள், பாடி ப்ரொடியூஸ் பண்ணுறது எல்லாமே கொலஸ்ட்ரால், அதுதான் வந்து கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த ஃபார்மேட்டில் போகிறது வந்து பாடி ப்ரொடியூஸ் பண்ணுறது கொலஸ்ட்ரால், நீங்கள் சாப்பிடக்கூடியது வந்து ஃபேட் அப்படின்னு நீங்கள் வந்து பிரிச்சுக்கோங்க. ஸோ வெஜிடேரியனில் கொலஸ்ட்ரால்ன்ற சம்பவமே கிடையாது, நான் வெஜிடேரியனில் தான் கொலஸ்ட்ரால் அப்படின்ற எக்ஸ்டர்னலாக எடுத்துக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்லேருந்து கிடைக்கிறது தான் கொலஸ்ட்ரால் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க முடியும். ஆனால் நம்ம பாடியே ப்ரொடியூஸ் பண்ணுறது, நம்ம லிவரே ப்ரொடியூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதுதான் எல்லா கொலஸ்ட்ரலும் நல்ல, நீங்கள் நல்ல விதமான ஒரு ஃபேட் இன்டேக் எடுத்தீங்கன்னா அது நல்ல விதமான கொலஸ்ட்ரால் ப்ரொடியூஸ் பண்ணி எல்லா ஆர்கனுக்கும் அனுப்பக்கூடிய ஸ்ட்ரென்த்து நம்ம லிவருக்கு இருக்குது. ஸோ நீங்கள் மாமிச உணவுகள் எடுக்கிறதா இருந்தாலும் அதை ரொம்ப ஃப்ரைடாகவும் வறுத்த உணவுகள் அந்த மாதிரியெல்லாம் போகாமல் நாமினலாக அதை டீப் ஃப்ரை பண்ணாமல் எப்படியெல்லாம் அதை கன்சியூம் பண்ண முடியுமோ அப்படி எடுத்துக்கிட்டால் உடலுக்கு நல்லது. ஸோ தாவரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய நட்ஸுலேருந்து அந்த மாதிரியெல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல கொழுப்புகளை நீங்கள் நம்ம பாடிக்கு நீங்கள் எப்படி வேணாலும் அதை கன்சியூம் பண்ணிக்கலாம். ஸோ இனிமே வந்து கொழுப்பு சார்ந்த ஒரு பயம், கொழுப்புனா நமக்கு வந்து கெடுதல் பண்ணுமா, அது அங்கே ஹார்ட் அட்டாக் அடைச்சிக்குமா அப்படின்லாம் வந்து பயப்பட வேண்டாம். பிகாஸ் கொழுப்பு இஸ் நீடட், பட் அதை எப்படியெல்லாம் வந்து நீங்கள் வந்து கேரி பண்ணணும், அதாவது ஹார்ட் அட்டாக் வராமல் எப்படி பார்த்துக்கணுன்னா அதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ள அடுத்த விட்டமின் நம்ம உடம்புல இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்தோன்னா கொழுப்புன்ற ஒரு உணவு வந்து பயப்படக்கூடிய ஒரு உணவு இல்லை அப்படின்னு தான் நான் தெளிவாக சொல்லுவேன். இன்னும் மேலும் இதை பற்றி நிறைய வரும் எபிசோடில் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு கொழுப்புக்கான புரிதல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கொழுப்பு சார்ந்த உணவுகள் எடுத்துக்கும்போ இதுக்கான உங்களுக்கான தீர்வு உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட அதுக்கான ஒரு ப்ராடக்ட் இருக்குது, கார்சீனியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ரெகுலர் பேசிஸில் ஒரு 6 மந்த் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வரும்போது உங்களுக்கான தேவையில்லாத கொழுப்புகள் கரைக்கக்கூடிய ஒரு அரிய வகை ஃபார்முலா இது. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸஸ் ஃபேட்டை வந்து அதை ரெடியூஸ் பண்ணும், அதுவும் ஃபுல்லாகவே ஹெர்பல்ஸ் அப்படின்றனால. இது கார்சீனியா கம்போடியா அப்படின்னு இது ஹெர்பல் சயின்டிஃபிக் நேம் தான், அதை நீங்கள் வந்து பயப்படவும் வேண்டாம். இது நத்திங் பட் கொடம்புலி, கேரளாலலாம் நீங்கள் பார்க்குற ஒரு விதமான ஒரு புலியிலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு கேப்சியூல் தான் இது. இது வந்து நம்மளோட ஃபேட், எக்ஸஸ் ஃபேட்டை, தேவையில்லாத டாக்ஸிக் ஃபேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான கம்ப்ளீட்டாக இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், நிறைய பேஷண்ட்ஸ் இதுலேருந்து பெனிஃபிட்டும் ஆயிருக்காங்க. ஸோ ஐ ரெக்கமெண்ட் கார்சீனியா ஃபார் திஸ் எக்ஸஸ் ஃபேட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. இந்த ப்ராடக்ட் நீங்கள் ஆன்லைன்லேயோ இல்லை காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். ஸோ கொரியரும் அனுப்பி தரப்படும். ஸோ இன் நாட் ஒன்லி கார்சீனியா, எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் நம்ம சுதாஸ் நேச்சுரோபதியில் இருக்குது. ஸோ எல்லாமே ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தான், நீங்கள் உங்களோட கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ இது நாங்கள் வீடியோக்காக நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னு இல்லாமல், ஸோ உங்களோட பாடி கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கன்சல்ட்டிங் எடுத்துகிட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லது நான் அட்வைஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி அட்வைஸ்க்கு வேணாலும் யூ கேன் காண்டாக்ட் சுதாஸ் நேச்சுரோபதி. ஸோ இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. ஸோ கைண்ட்லி டேக் அ ப்ராப்பர் அட்வைஸ் அண்ட் டேக் ஆல் தீஸ் ப்ராடக்ட்ஸ். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.